உண்மையாவே சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா நீங்க ட்ரை கொடுக்கணும். தூக்கி போட பிரஷ் வச்சதுக்கப்புறம் இந்த உள்ளநூல் வந்து 15 ருபீஸ் தான் நினைக்கிறேன். ஒரு பண்டிலே 15 ருபீஸ் தான். அதை வாங்கிக்கிட்டா ஒரு அழகான ஒரு கிராஃப்ட் செஞ்சிடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிராஃப்ட் தான். இதை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த ஹேக்மே 10 out of 10 கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கலாம். அவ்வளவு அழகா இருக்கு. வாங்க அப்ப நெக்ஸ்ட் ஹேக் பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் ஹேக்கு வந்து நம்ம ஒரு ஹேண்ட்பேக் செய்ய போறோம். ஹேண்ட்பேக்னு சொல்லலாம். ஹேண்ட்பேக் இல்ல பொருள் எல்லாம் வாங்கி போட்டுட்டு ஷாப்பிங் பேக் வச்சுக்கலாம். ஷாப்பிங் பேக் செய்ய போறோம். அதுக்கு வந்து டிஷர்ட். நம்ம ஆல்ரெடி ஓல்ட் டிஷர்ட்ஸ் வந்து நிறைய ஹேக்ஸ் வச்சிருக்கோம். அதை நீங்க பாக்கலாம். கார்ட் குடுக்கற மறக்காம போய் பாருங்க. அதே மாதிரிதான் ஒரு டிஷர்ட் எடுத்துக்கிறாங்க. காலர் கழுத்து அண்ட் கையை வந்து அப்படியே வெட்டிடுறாங்க. டிஷர்ட்டோட கழுத்து அண்ட் கையை வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிட்டு முடிச்சு போட்டுடுறாங்க. பார்க்க வந்து அப்படியே ஒரு ஷாப்பிங் பேக் மாதிரி சூப்பரா இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகுது. அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாக்கலாம். ஷாப்பிங் பேக் ரெடி. இது பார்க்க பேக் மாதிரி இருக்கு. இப்ப நம்ம வெயிட் போட்டு எப்படி தாங்குது பார்க்க பேக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 கிலோக்கு வந்து உள்ள காய்கறி இருக்கு. நல்லா தாங்குது. சூப்பரா இருக்கு. வெயிட் தாங்குது. பிளெக்சிபிளா வேற இருக்கு. ரொம்ப அழகா இருக்குங்க. கீழே வேற இந்த இது ரொம்ப அழகா இருக்கு. சோ இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஹேக். தூக்கி போட வச்சுக்க டிஷர்ட் வச்சு நீங்க வந்து ஒரு பேக் கன்வெர்ட் பண்றது ஒரு யூஸ்ஃபுல்லான ஹேக். டைமும் ரொம்ப சேவ் பண்ணும். ரொம்ப டைம் அதுக்கு எடுக்கல. மணியும் சேவ் பண்ணி இது ஒரு பெர்ஃபெக்ட் ஹேக். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹேக் மேட் 10 out of 15 குடுக்குறேன். வாங்க அப்ப நெக்ஸ்ட் ஹேக் போலாம். சோ இந்த ஹேக்ல வந்து ஒரு ஏப்ரான் செய்ய போறோம். கிச்சனுக்கு வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு டிரெஸ் அப்படின்னே சொல்லலாம். குக்கிங் செய்யும் போது சரி லைட்டா வந்து ஆயில் அதெல்லாம் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட்
கண்டிப்பா வந்து பாத்திரம் கழுவும் போது நிறைய அப்படியே வெட்டு வந்து நம்ம டிரெஸ் மேல போடும். சோ அதுக்கு வந்து இந்த ஏப்ரன் எல்லாம் போட்டுக்கிட்டா நம்ம டிரெஸ் வந்து ரொம்ப கிளீனா இருக்கும். அதுக்காக இந்த ஏப்ரன் நானும் வாங்கணும்னு நினைச்சிட்டு தான் சரி காமிச்சாங்க. அது வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேக் நான் பண்றேன். பேஸ்ட்னு சொல்ல முடியாது, ரொம்ப நாள் நீ யூஸ் பண்ணிட்டு வச்சிருக்க பிக்ஷா பஸ் எல்லாம் இருக்கும்ல, ஒரு பேக் பிக்ஷாப்பர் பேக் மாதிரி தான் இருக்கு. சோ அதுல இருந்து ஒரு ஏப்ரன் செய்ய போறோம். என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கார்னர்ஸ் எல்லாம் வெட்டிடுறாங்க. கார்னர்ஸ் வெட்டினாலே அது ரெண்டா பிரிச்சிடலாம்ல, சோ அது வந்து பெருசா எடுத்துட்டு ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆள் ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி வந்து ஏப்ரன் அளவு வந்து எடுத்துக்கோங்க. சோ ஹைட் ஏத்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நெக் அண்ட் கை அது வந்து ஒரு ஷேப்பா கட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ரோப் பின்னாடி கட்டுறதுக்கு வந்து ஒரு ரோப் வந்து கட் பண்ணிக்கிட்டாங்க. உண்மையிலே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. நான் வந்து டீட்டெயில்டா உங்களுக்கு காமிக்கிறேன், நான் வந்து ஹேக் செய்யும் போது உங்களுக்கு தெளிவா காமிக்கிறேன் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒர்க் அவுட் ஆகுதா எல்லாம் டெஸ்ட் பண்ணி பாக்கலாம். நம்மளோட ஏப்ரன் ரெடி. ஏப்ரன் மாதிரியே தான் இருக்கு, இங்க பாருங்களேன் அப்படியே ஏப்ரன் மாதிரி இருக்குல்ல. அண்ட் இந்த கயிறுலாம் பார்க்க அப்படியே பெர்ஃபெக்டா அப்படியே ஏப்ரன் மாதிரியே தான் இருக்கு. அண்ட் எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இந்த இடத்துல வந்து இந்த கடை பேர்ல பிளெயினா டிசைனும் நல்லா இருக்கும், பட் இது வந்து கடை பேர் பிரிண்ட் ஆயிருக்கு அது மட்டும்தான். மற்றபடி சூப்பரான ஹேர் நான் செக் பண்ண பண்ணி பார்த்தேன். இப்போ ஒர்க் அவுட் ஆக தெரிஞ்சோட நீங்க வந்து கொஞ்சம் பிளெயினா இருக்க பிக்ஷாப்பர் அந்த மாதிரி எடுத்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் பிக்ஷாப்பர் அந்த கட்டை இருக்க பிக்ஷாப்பர் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கைப்பிடி இருக்க பிக்ஷாப்பர் மட்டும் தான் வந்து உங்களால யூஸ் பண்ண முடியும். சோ அதை விட பாத்துக்கோங்க. சோ ஒரு சூப்பரான ஹேக் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹேக் மே 10 out of 10 கொடுக்குறேன். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம். சோ இந்த ஹேக்ல வந்து நம்ம ஒரு கவரை வச்சு ஒரு பர்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம். ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு வருமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்டு சிப்ஸ் பாக்கெட்டும் சரி பிஸ்கெட் பாக்கெட் எல்லாமே நம்ம தூக்கி தான் போட போறோம். அதை வச்சு ஒரு பர்ஸ் செய்யலாம் அப்படின்னா ஒரு சூப்பரான விஷயம் இல்ல. சோ அதுதான் அவங்க காமிக்கிறாங்க. ஒரு கவர் எடுத்துக்கிறாங்க, அதை வந்து மேல செலோ டேப் போட்டு அயன் பண்ணிடுறாங்க. ஸ்டிஃபா இருக்குல்ல அதனால வந்து செலோ டேப் டிரான்ஸ்மெண்ட் செலோ டேப் போட்டு அயன் பண்ணிடுங்க. அதுக்கு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜிப் வச்சு ஒட்டுறாங்க. கரெக்டா அந்த ஜிப் வச்சு ஃபுல் கார்னர்ஸ் எல்லா கார்னர்ஸும் சேர்த்து ஒட்டுறாங்க. ஒட்டிட்டு எடுக்கும் போது அது வந்து பர்ஸா கன்வெர்ட் ஆயிடுது. பார்க்க ரொம்பவே ஈஸியா இருக்கு. வந்துச்சுன்னா இது ஒரு சூப்பரான ஹேக். சோ இதே மாதிரி வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பாக்கலாம். வருது நம்மளே கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணா சூப்பரா வருது. சோ இதுவும் நல்ல ஹேக் தான். வாங்க அப்புறம் நெக்ஸ்ட் ஹேக் போலாம். சோ இந்த ஹேக்ல வந்து நம்ம ஒரு டேபிள் கோஸ்டர் பண்ண போறோம். கப் வைக்கிறதுக்கு ஒரு கோஸ்டர் பண்ண போறோம். பிளேட்ஸ் வைக்கிறதுல கப் வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வச்சு நம்ம வந்து வேற ஏதாவது கிராஃப்ட் ஏதாவது கூட செஞ்சுக்கலாம். நானே வந்து பென் ஸ்டாண்டு
அதுக்கப்புறம் ஃபிளார் பேஸ் சீட் எல்லாம் கூட நானே செஞ்சிருக்கேன் நம்ம சேனல்ல நம்ம செஞ்சிருக்கோம் பட் அந்த கேப்ஸ் வச்சு இது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணதே இல்லை அந்த பாட்டில் கேப்ஸ் எல்லாமே வேஸ்ட் தான் ஸோ அந்த பாட்டில் கேப்ஸ் வச்சு இவங்க ஒன்று பண்றாங்க நல்லா இருக்கு என்ன அப்படின்னா டேபிள் கோஸ்டர் தான் பண்றாங்க ஒரு பூ மாதிரி வந்து பாட்டிலோட கேப்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் அயன் பண்றாங்க மேலே கிளி பட்டர் பேப்பர் இல்லை பேட்ச்மெண்ட் பேப்பர் வச்சு அப்படியே அயன் பண்றாங்க அது அழகா கோஸ்டர் மாதிரி சூப்பரா வருது ஸோ ஒர்க் அவுட் ஆகுது இதே மாதிரி கோஸ்டர் வந்து நம்ம க்ளூ கன் ஹேக்ஸ்ல பண்ணோம் சரி நீங்க என்ன அதை பாக்கல அப்படின்னா கார்ட் கொடுக்குற அதையும் போய் பாருங்க ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுது அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கோஸ்டர் ரெடி ஆயிடுச்சு அழகா இருக்குல்ல ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப ரொம்ப டைம்னு சொல்ல முடியாது அப்படியே ரொம்ப சீக்கிரமா முடியுது அப்படின்னு சொல்ல முடியல டைம் எடுக்குது பட் அந்த வெயிட் பண்ண டைம் வந்து ஒர்த் அப்படின்னு தோணும் அங்க பாருங்களா அழகா இருக்கு நான் வந்து கப்பை வந்து மேல வச்சு உங்களுக்கு வந்து போட்டோ எடுத்து அட்டாச் பண்றேன் பாருங்களா கலர்ஃபுல்லா அழகா இருக்கு சோ இந்த ஹேக்குமே கம்ப்ளீட் சக்சஸ் இதுக்குமே 10 out of 10 கொடுக்குறேன் இதோட மெயின் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம் இன்னோட வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேக்ஸ் மட்டும் தான் நம்ம பாத்துருக்கோமே எல்லாமே ஒரு வேல்யூபிளான ஹேக்ஸ் சோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எதுவுமே வேஸ்ட் பண்ணாம எல்லாமே நம்ம ரீசைக்கிள் பண்றோம் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம ஜெனி சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க சோ ப்ராடக்ட்ஸ் வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரும் அண்ட் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலியா இருக்கவங்க எல்லாருமே என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் டில் பை பை